எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைய தினம் மே மாதம் 20ஆம் தேதி 2022 வெள்ளிக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தோம் என்று சொன்னால் வைகாசி மாத முதல் வெள்ளிக்கிழமை நன்னாள். இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக விஷயம் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டதுகளையும் அதே மாதிரி உங்களை பிடித்திருக்கக்கூடிய பீடைகளையும் தரித்திரங்களையும் முழுமையாக விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இது இருக்கும். இதை எப்படி செய்யலாம், எவ்வாறு செய்யலாம், எவ்வாறு செய்தால் நமக்கு நல்ல பலன் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக வீட்டில் இருக்கிற விஷயங்கள், அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை நாட்களில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த உப்பாகப்பட்டது கடலில் இருந்து கிடைக்கக்கூடியது, மகாலட்சுமி கடாட்சம் பெற்றது. இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த கல்லுப்பை ஒரு பக்கெட் தண்ணீரிலே போட்டு நன்றாக கரைத்து அந்த தண்ணீரை கொண்டு வீடு துடைத்தீர்கள் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், தீயவைகள் யாவும் நீங்கிவிடும் என்பது உண்மையான ஒரு விஷயம். கடல் தண்ணீரை எடுத்து அந்த கடல் தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற கெட்டதுகள், கண் திருஷ்டிகள் இவை அனைத்தும் நீங்குவதை உங்களோட கண்கூடாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி ஏற்றப்படக்கூடிய தீபம் வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை வேளையில் ஒரு தட்டில் கல்லுப்பை போட்டுட்டு கல்லுப்பை பரப்பிட்டு அந்த கல்லுப்பு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போடணும். இது உப்பு தீபம் அப்படின்னு நாம் சொல்கிறது. இந்த உப்பு தீபத்தை நாம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் நீங்கும், வறுமைகள் நீங்கும், பணவரவு பெருகும், செல்வ வளம் அதிகரிக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதாவது இந்த உப்பு தீபம் அப்படின்னு நாம் சொல்கிறது. ஸோ இன்னைக்கு நாம் செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய உங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் ஒரு நொடியிலே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகார முறை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திட இது வழிவகையாக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மாலை ஒரு 6 மணி வாக்கில் 2 கையிலையும் கல்லுப்பை வச்சுக்கோங்க. கல்லுப்பை வச்சுட்டு கைகளை மூடிட்டு இது உங்களோட கால் தொட மேலே வச்சுக்கோங்க. அதாவது இந்த சம்மணங்கால் போட்டு உக்காந்துக்கணும். ஒரு விருப்பின் மீதோ பலகையின் மீதோ கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ அமர்ந்து கொண்டு கையில் கல்லுப்பு வச்சுட்டு உங்களோட தொடையில் வச்சுட்டு உங்களோட கண்களை மூடிட்டு என்ன விருப்பமோ அது நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பணம் சேர வேண்டுமா, வீடு வாசல் வாங்க வேண்டுமா, வேலை கிடைக்கணுமா, இப்படி என்ன விருப்பம் நிறைவேற வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த விருப்பம் தடையில்லாமல் நிறைவேற வேண்டுமாய் இறைவனை நல்லபடியாக பிரார்த்தித்தபடி ஒரு 10 லிருந்து 15 நிமிடம் நல்லபடியாக தியானம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் பூஜை அறையில் தான் செய்யணுங்கிறது இல்லை முதல் விஷயம். ஏன்னா சில பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் பூஜை அறை இல்லை, ஹால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூஜை அறையில் செய்கிற மாதிரி இருந்தாலும் வெளியில் ஹாலில் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு அகல் விளக்கு, ஒரு மண் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுருங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு நீங்கள் இதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அற்புதமான நன்மைகள் யாவும் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்படி 10 லிருந்து 15 நிமிடங்கள் செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஷீட், ஒரு வெள்ளை ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை ஷீட்டில் இந்த தியானத்திற்கு உட்காருவதற்கு முன்பே இந்த வெள்ளை ஷீட்டில் உங்களுக்கு என்ன விருப்பம் தேவையோ அந்த விருப்பத்தை எழுதி கொள்ளிட வேண்டும். இப்போ வீடு வாங்கணுன்னா வீடு வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அந்த ஷீட்டை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தியானத்திலேயே உட்காரணும். இப்படி தியானம் முடிந்த பிறகு உங்களோட கையில் இருக்கிற அந்த கல்லுப்பை அந்த ஷீட்டில் கொட்டிட்டு அதை நன்றாக
அந்த ஷீட்டை மடித்து கொண்டு அந்த பொட்டுலத்தை ஒரு பக்கெட் தண்ணீரிலே போட்டு நன்றாக கரைக்க வேண்டும். இவ்வாறு கரைத்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல ஊற்றிவிட வேண்டும். கண்டிப்பாக சாக்கடை மாதிரியான இடங்களில் ஊற்றக்கூடாது, சேஃபான இடத்துல நீங்கள் அந்த உப்பு தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றிருங்க, சுத்தமான இடத்துல ஊற்றிருங்க. இதை நீங்கள் இன்னைக்கு நாளில் செஞ்சீங்க, இன்னைக்கு ஈவினிங் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அற்புத நன்மைகள், அதிசயக்க வைக்கும் வகையிலான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்தி இன்றைய தினத்தில் மாலை வேளையில் உப்பு தீபம் ஏற்றிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு வைகாசி முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால உங்களோட வீட்டு வாசலின் நிலைவாயிலை தண்ணீரால் நன்றாக கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு ரெண்டு பக்கமும், அதாவது நிலவாயில் படி ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு ஏற்றி அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கிற பட்சத்தில் அற்புத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் நிலவாயில் படியை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்யணும். குறிப்பாக முதல் வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு செயலை செய்யணும். அதே மாதிரி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பசு மாட்டுக்கு வாழைப்பழம், அகத்துக்கீரை, அருகம்புல், வைக்கோல் இதையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் யாவும் கிடைத்திடும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க, உப்பு வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உப்பு மஞ்சள் வாங்குவது வீட்டிலே மாதம் முழுவதும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் சுக்கர ஹோரையில் வாங்கிக்கோங்க. இப்போ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வாங்குறீங்கன்னா இன்னைக்கு சுக்கர ஹோரை எப்போ, காலையில் 6 to 7, அதை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா மதியம் 1 to 2, இந்த ரெண்டு டைமிங்கில் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உப்பு வாங்கிக்கிறோம், கடைக்கு போயிட்டு உப்பு வாங்கிட்டு அந்த டைமிங்குள்ளேயே உப்பு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க. இல்லைனா இப்போ கூட போயிட்டு நீங்கள் உப்பு வாங்கிட்டு வந்துட்டு அந்த மதியம் 1 to 2 அந்த டைமில் உப்பை வந்து உப்பு பாக்கெட்டை உடச்சி உப்பை எடுத்து பாத்திரத்தில் போட்டு கொட்டி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று செய்யுங்கள், அற்புத நன்மைகள் கிடைப்பதை நீங்கள் உடனே உணர்வீர்கள். கண்டிப்பாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.